ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இளையா கிச்சன் அண்ட் கார்டன். நல்ல காரசாரமான கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு உளுந்து போட்டுக்கோங்க, கூடவே கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவாட்டு குழம்புக்கு மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு பல் ஒரு 10-15 சேர்த்துருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரெண்டு நறுக்கின தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. நல்லா பழமாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் காய் பதமாக சேர்த்துட்டேன், அதனால் ரொம்ப மசிய மாட்டேன்றிச்சு. நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கருவாட்டில் உப்பு இருக்கும். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயிலேயே சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு கடைசியாக கூட தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், ரொம்ப அதிகம் சேர்த்துடாதீங்க. நாம் இந்த குழம்புல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காய் கொஞ்சம் பெருசாக நறுக்கினா எனக்கு பிடிக்கும். நீங்கள் வேணும்னா இன்னும் அதை பாதியாக நறுக்கிக்கோங்க. காய்கறிகளை சேர்த்துக்கலாம். காய்கறிகளை ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. பெரிய எலுமிச்சை அளவு புளி எடுத்து ஊற வச்சு அந்த தண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணியை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. காயெல்லாம் நல்லா வெந்து வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும், அதனால் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு நல்லா காய்கறிகளை வேக விடுங்க. 10-15 நிமிஷம் தேவைப்படும் காய் வேகிறதுக்கு. காயெல்லாம் வெந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. சமையல் தொடங்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாவே கருவாடை தண்ணியில் போட்டு ஊற வச்சுடுங்க. நல்லா 4-5 முறை அலசி எடுத்துக்கோங்க. கருவாடை இப்போ சேர்த்துடலாம் குழம்புல. கருவாடை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. எனக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தட்டு போட்டு மூடி நல்லா வேக வைங்க. நான் இன்றைக்கி ரொம்ப ஊற்றி சாப்பிட்ற குழம்பு பதமாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சுண்ட விட்டு இந்த ஸ்டேஜில் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இந்த பதத்தில் தான் எங்களுக்கு சாப்பிட பிடிக்கும். உங்களுக்கு இன்னும் தளர்வாக ஊற்றி சாப்பிடணும்னா 1-5 நிமிஷத்துக்கு முன்னாடியே இறக்கிடுங்க. நல்ல சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி. இதில் போட்டிருக்க காய்கறிகள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.